JW mains examination January 24 ல கேட்ட question number 4 பார்க்க போறோம். Max life A, B be the orthocenter of a triangle whose vertices are 1, 2, 2, 3 and 3, 1. அந்த ரெண்டு இன்டெகிரல் கொடுத்துட்டாங்க. I1 is equal to integral over A to B x sin 4x minus x squared dx and I2 is equal to integral over A to B sin 4x minus x squared dx. Then 36 I1 divided by I2 is equal to what? அதாவது என்ன பண்ண போறோம்னா ரெண்டு இன்டெகிரலோட வேல்யூ 36 I1 divided by I2 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இப்போ என்ன பண்றோம்? கிவன்ல ரெண்டு இன்டெகிரல் கொடுத்துட்டாங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு ட்ரையாங்கிளோட ஆர்த்தோ சென்டர் என்னங்கறதையும் சொல்லிருக்காங்க. சோ இதுல எப்படி கனெக்ட் பண்ண போறோம் அப்படினு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கறேன். இங்க ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன் அப்படினா இது A, இது B, இது C. ஆர்த்தோ சென்டர் அப்படிங்கிறது என்னது? 90 டிகிரியில கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் கரெக்ட்டுங்களா? இதுதான் நம்ம ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா 1, 2, பிங்கிற பாயிண்ட் வந்து 2, 3, அண்ட் சிங்கிற பாயிண்ட் வந்து 3, 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஏபியோட ஆர்த்தோ சென்டர் வந்து இதுக்கு இதுவும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து A, B அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ஆர்த்தோ சென்டரை A, B அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த A, B வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறேன். எப்படின்னு பாருங்க, இந்த லைன் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், அண்ட் இந்த லைன் இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், இந்த லைன் இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சரி ஓகே, நான் பெர்பெண்டிகுலர் வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏபியோட ஸ்லோப் வந்து இது எஃப்னு கன்சிடர் பண்ணோம்னா சிஎஃப்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் இல்லையா. ஸோ ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி என்னது? 2 - 1 / 3 - 2 இஸ் ஈக்குவல் டு 1. ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து 1 அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் சிஎஃப் என்னவா இருக்கும்? ஸ்லோப் ஆஃப் CF is equal to minus 1. ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு தெரியும், M1 into M2 is equal to minus 1. அதாவது ரெண்டு லைன்ஸ் பெர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 வரும். இதுக்கு அப்ளை பண்ணும்போது M2 ஓட வேல்யூ மைனஸ் 1 வருது. ஓகே, இந்த இந்த 3, 1 பாயிண்டையும் இதோட ஸ்லோப்பையும் வச்சு ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம்ல ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறேன். அதாவது y - y1 is equal to m(x - x1). இது வந்து என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் CF. ஓகேங்களா, CF ஓட ஈக்குவேஷன். அப்ப x1 வேறுங்கிறது 3, 1, m(-1). சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா y1 ஓட வேல்யூ வந்து 1. ஸோ y - 1 is equal to -1 × x - 3. இந்த -1 வந்து மல்டிப்ளை பண்ணா y - 1 is equal to -x + 3 அப்படின்னு வருது. இந்த -1 மூவ் பண்ணுங்க, x எங்கிட்ட மூவ் பண்ணீங்கன்னா x + y is equal to 4 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் CF என்ன கிடைக்குது? ஈக்குவேஷன் ஆஃப் CF வந்து x + y is equal to 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அண்ட் நமக்கு ஆர்த்தோ சென்டர் வந்து A, B அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. A, Bங்கிறது ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் வழியா தானே ஆக்சுவலா அந்த சிஎஃப் லைன் பாஸ் ஆகுது. அப்ப இந்த A, B வந்து பாசிங் த்ரூ த x + y = 4. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா A + B = 4 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த கண்டிஷன் நான் கையில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கண்டிஷனுக்காக தான் அந்த ஆர்த்தோ சென்டர் கான்செப்டே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இந்த ரெண்டு இன்டெகிரலோட வேல்யூ வேணும் இல்லையா. இந்த ரெண்டு இன்டெகிரலையும் சால்வ் பண்றதுக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெகிரல் யூஸ் பண்ணணும். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் என்னன்னு பாருங்க, I1 இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் A to B x டைம்ஸ் சைன், இதுல x காமனா வெளியே எடுத்தீங்க அப்படின்னா x·4 - x dx அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரல நான் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறேன். ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இன்டெகிரல் ஓவர் A to B f(x) dx அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டெகிரல் ஓவர் A to B f(a+b+x) அப்படிங்கிற dx இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது இது என்ன இருக்கு பாருங்க, a+b - x அப்ளை பண்ணோம்னா I1 இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் a+b. அதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 4 அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ x-க்கு பதிலாக 4 - x அப்ளை பண்ண போறோம். ஸோ x-க்கு பதிலாக 4 - x சைன், இந்த x-க்கு பதிலாக 4 - x அண்ட் இந்த x-க்கு பதிலாக 4 - x போட்டால் 4 கேன்சல் ஆயிட்டு x அப்படின்னு வந்துடும் dx. இது வந்து இன்டெகிரலோட வேல்யூ. இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கிடைச்சது. இது 1 இது 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்த x - x கேன்சல் ஆயிடும். ஸோ வி கெட் 2i1 இஸ் ஈக்குவல் டு இதுல ஈக்குவல் என்ன இருக்கும், இன்டெகிரல் ஓவர் a to b 4 டைம்ஸ் ஆஃப் சைன் x·4 - x dx அப்படின்னு கிடைச்சது சரிங்களா. ஸோ நல்லா கவனிங்க, ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண ரெண்டாவது இன்டெகிரல் வந்தது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4 டைம்ஸ் ஆஃப் சைன் x·4 - x dx அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இன்டெகிரல் போற வெளியில வச்சு பார்த்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் ஓவர் a to b சைன், இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 4x - x²dx அப்படின்னு இருக்கு. இது என்ன இன்டெகிரல் பாருங்க, இது கிவன்ல கொடுத்த செகண்ட் இன்டெகிரல் I2 இன்டெகிரல். அப்ப இது எப்படி எழுதலாம்,
2i1 is equal to 4 times of i2 அப்படினு கொண்டு வந்தோம். புரியுதுங்களா? அந்த a + b = 4 அப்படிங்கறது எதுக்காக எடுத்து வந்தோம்னே, நாம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதால தான் அந்த கண்டிஷனை டெரிவ் பண்ணிருக்கோம். சோ 2i1 is equal to 4i2 னா 2 டேபிள் கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் i1 is equal to 2i2 அப்படிங்க கிடைக்குது. i2 கீழ எடுத்து வந்தோம் அப்படினா i1 divided by i2 is equal to 2 அப்படிங்க கிடைச்சிருக்கு. பட் எனக்கு ரிக்வயர் என்ன அப்படினா 36 i1 / i2 அப்ப இத 36 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கனா 36 i1 divided by i2 is equal to 72 அப்படினு வருது. சோ எனக்கு 36 i1 / i2 ஓட வேல்யூ என்ன அப்படினு பாருங்க 72. இந்த ஆப்ஷன்ல ஆப்ஷன் A is the correct answer. Thank you.